ஏ டு ஜெட் எவ்ரிடே நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி நேயர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமான இந்த மூட்டு வலியை போக்குவதற்கு மிக எளிமையான நம்மளுடைய பாட்டி வைத்தியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி அந்த மூட்டு வலியை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமான இந்த வேப்ப எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அல்லது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். அதை பட்டது சுத்தமான வேப்ப எண்ணெயை நீங்கள் வாங்கிக்கணும். அந்த வேப்ப எண்ணெய் என்ன பண்ணுங்கன்னா, லைட்டாக சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ, கை மூட்டாகட்டும் கால் மூட்டாகட்டும் எந்த விரல்களுடைய மூட்டுகளாகட்டும் எந்த இடத்துல உங்களுக்கு மூட்டு வலி இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து அந்த சிறிதளவு இளம் சூட்டில், அதாவது நம்ம அந்த சூடு தாங்குற அளவு இளம் சூட்டில் வந்து அந்த இடத்துல வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க, நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடுங்க. அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த மூட்டு வலியானது மிக விரைவில் குணமாகும். அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நைட் ஃபுல்லாக அது மேலே என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ அல்லது ஒரு பாலித்தீன் கவரோ அல்லது ஒரு வேஸ்ட் காட்டன் துணியை தான் ஒன்று போட்டு நல்லா இறுக்கி கட்டிவிடுங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த கட்டை அவுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா, ஒரு காட்டன் துணியோ அல்லது கொஞ்சம் காட்டன் எடுத்து அந்த முழங்காலில் உள்ள எண்ணெயை பசை எல்லாமே நல்லா நீட்டாக துடைக்கிடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த எண்ணெயோடையே குளிக்க போனீங்கன்னு வச்சிங்களேன், அந்த பாத்ரூம் பூராமே அந்த எண்ணெயானது கீழே பசை இருக்கும். அப்போ வந்து என்னென்னா, தெரியாமல் வலிக்கு விட்டு கீழே விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த வேப்ப எண்ணெயானது வலிக்கு விடும் தன்மை உடையது. அது மாதிரி போட்டு நல்லா நீங்கள் அந்த இடத்த சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, சிறிதளவு உப்பு இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன துணியில் வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பை வச்சு நல்லா ஒரு மூட்டை கட்டிடுங்க. மூட்டை கட்டிட்டு லைட்டாக கொஞ்சம் நம்ம நல்ல எண்ணெயை ஒரு கரண்டியில் விட்டு அந்த கரண்டியிலேருந்து நல்லா சூடேறட்டும். அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடேறின வாட்டி இந்த உப்பு கல் மூட்டை இருக்குது பாருங்கள், அந்த மூட்டையை வந்து அப்படி லேசாக அதில் தொட்டு அப்படியே நீங்கள் எந்த இடத்துல வந்து அந்த எண்ணெயை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அந்த வாஷ் பண்ணிங்களோ அந்த இடத்துல வந்து லைட்டாக அப்படியே ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே இருங்க. இது மாதிரி ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மூட்டு வலியானது மிக விரைவில் குணமாவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.